ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றத பார்க்க போறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் பண்றதே பிடிக்காது ஆனால் நம்ம வந்து எப்போவுமே நம்மளா அழகா வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதாவது மேக்கப் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் நம்ம மேக்கப் இந்த மாதிரி பவுடர் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணாம நார்மலாவே நம்மளை வந்து எப்போவுமே அழகாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரலா போகுது அதுக்கப்புறமா அப்படி எப்படி பட்டிட்டுங்கிறீங்க பாக்குற வேலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவியா மேக்கப் எதுவுமே இல்லாம நார்மலா நம்ம டெய்லி இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் அழகா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்ட போறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்ப வந்து நம்ம முகத்துல எதுவுமே போடலை ஐப்ரோ பென்சிலு காஜல் லிப்ஸ்டிக் எதுவுமே போடலை அப்படியே சும்மா நிற்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் தான் இருக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் வெளியில் கிளம்புறதா இருந்தால் கூட சரி முன்னாடி நாளே இதை நீங்கள் பண்ணிக்கலாம் அது என்னென்னா ஒரு சின்ன ஃபேஷியல் தான் சட்டு புட்டுன்னு அப்படின்னு பண்ணிடலாம் நம்ம மேகி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பால் எப்பவும் போல் நான் பால் தான் எடுத்திருக்கேன் இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் லெமன் ஆகலை அப்படின்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி எப்போவும் போல் மசாஜ் பண்ணி அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும் இதை வந்து நான் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் வந்து அரிசி மாவு பால் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து தயிர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல சக்கரை வச்சு கூட ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் சோ வெளியில் கிளம்போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் நம்ம கிளம்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியவோம் நீங்களே அதை வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க ஆமா நம்ம ப்ரெஷ்ஷா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரி ஸ்க்ரப் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மைல்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதே நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கிறது டல்லா இருக்கிறது இது எல்லாமே சரியாயிடும் அடுத்து இந்த ஃபேஸ் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நாகாஸ் மீடியால போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் நான் பால் தான் கலந்துருக்கேன் வேறு எதுவுமே கலக்கலை இதை அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கழுத்துலுக்கும் காதுக்கும் சேர்த்து பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் உங்களோட முகமே நீங்கள் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாமே வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலராகவே தெரியும் இது மகியை நானும் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்ப மகிய ஒரு நாள் கேட்டாங்க என்னப்பா ரொம்ப அழகா கலர் ஆயிட்டியே அப்படி சொல்லிட்டு அப்ப இந்த ஃபேஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு இப்ப திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சோ இது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஃபேஸ் பேக் எல்லாமே நேச்சுரலான பொருள் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாமே இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உண்மையாவே ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கு அதுவும் சாஃப்டா இருக்கு தொட்டு பார்த்தா இது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கான டைம் கொடுத்து நாளே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் நம்ம நிம்மதியாக கிளம்பலாம் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமாக இந்த பவுடர் எதுவுமே வேண்டாம் நாமளாக என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சே நம்ம ஃபேஸை வந்து மாற்றிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு இப்படி போட்ட உடனே கோடு விழுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் சும்மா மூஞ்சி கழுவிட்டு வந்த உடனே ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து வெயில்லையும் நான் போயிருக்கேன் கருக்கவே இல்லை ஃபேஸு அதனால அப்படி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ட்ரை இல்லை அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு ஐப்ரோ பாருங்கள் இப்போ ஒரு ஐப்ரோ மட்டும் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் ஈஸியாக ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இது வந்து மார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐப்ரோ பேலட்டு இதில் வந்து பிளாக் கலர் மட்டும் நான் எடுக்கிறேன் அதுக்குள்ள கொடுத்துருக்குற ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ப்ரஷ்ஷில் இப்படி லைட்டாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஐப்ரோ வரையிலாம் நாளே வந்து நீங்கள் ஐப்ரோ பண்ணுறது இது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க அப்பர்லிப் இது பண்ணுறதெல்லாம் பிளேடில் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள் இந்த ஐப்ரோ இது அந்த பவுட்ரு மாதிரி பிளாக் கலர் இதை எடுத்துட்டேன் இதை வந்து ஐப்ரோ உங்கள் ஐப்ரோ எப்படி இருக்கோ அப்படியே இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டாக லைட்டாக அப்படி டச் பண்ணி டச் பண்ணி எடுக்கணும் அப்போனா தான் அது லைட் அதாவது டார்க்காக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும் இல்லைனா அது ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கருப்பான அசிங்கமாக இருக்கும் குழந்தைக்கு பவுட்ரு பொட்டு அடிச்சிட்டு பவுட்ரு போக பாருங்க அது மாதிரி இதோ இப்போ அவ்வளோதான் நம்ம ஐப்ரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே தெரியும் இது ரெண்டுத்துக்குமே நீங்க பென்சில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க இப்போ இந்த பண்ணிக்கலாம் அந்த ஐப்ரோ பேலட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூத்தி ஐம்பது தான் இருக்கும் ஸோ இது வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் அடுத்து வந்து இது வந்து ஐடெக்ஸ்ல லிக்விட் லிப்ஸ்டிக்கு இது வந்து நீங்க அங்க நேர்ல போய் உங்களுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுதோ அது மாதிரி வாங்கிக்கோங்க எனக்கு இந்த கலர் பிடிக்கும் இதில் நம்பர் எதுவாகிடுச்சு அழிஞ்சிருச்சு அதான் சொல்ல முடியல ஸோ இதை எடுத்து நம்ம லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல டார்க்காக இருக்கிற ஐ பீட்ரூட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க லிப்ஸ்டிக்கும் வச்சாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஸு வேணும் இந்தோ இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் காது குடையிறதுக்கான்னு கேட்குறாரு மகி காது குடையிறதுக்கு இல்லை இது வந்து ஐடெக்ஸில் ஜெல் ஐலைனர் இதை தான் நான் இப்போ காஜலாக யூஸ் பண்ணுறேன் சோ இந்த காஜல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மஜ் ஆகவும் மாட்டிங்குது கண்ணுல நம்ம காஜலா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கு இதே நீங்க ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலதான் இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு ஸோ பட்ஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க பட்ஸ்ல எடுத்துட்டு கண்ணுக்கு உள்ள நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு காட்டுற ரெண்டு கண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட அதே மாதிரி நல்ல டார்க்கா இருக்கு இங்கே பட்டுக்கோட்டையில் எங்கே ஐட்டக்ஸ் இது விற்குது அப்படின்னு சொல்லி நானே பார்க்கணுன்ட்டு இருக்கேன் ஏன்னா அதுதான் எனக்கு நல்லா செட் ஆகுது நீ பார்த்தீங்களா இங்கே கீழே கண்ணில் வச்சுருக்கேன்னா உள்ளுக்குள்ள இதில் வைக்கலை இதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு நான் வந்து கண்ணுக்கு மேலேயும் வைப்பேன் அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும் அழகா இப்படி மேலே வைக்கும்போது பார்த்து வைங்க கண்ணில் கூட குத்திக்காமல் பட்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த கண்ணுலயும் வச்சிடலாம் இப்போ இந்த சொல்லியே இப்படி ஒரு ப்ரஷ் கொடுப்பாங்க அந்த மூடியிலேயே இருக்கும் அதை லைட்டாக நம்ம இப்படி தொட்டு கண்ணுக்கு கீழே வரைஞ்சுக்கலாம் ஐலைனர் வச்சுக்கலாம் அது கண் உள்ள இது கண் வெளியே இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கம்மல வந்து சும்மா லூசாயிருந்தா விட்டு காட்டுறேன் உங்களுக்கு வேணும் மட்டும் நான் வந்து சைடு கோடை எடுத்து அப்படியே சும்மா லூஸ் ஆயிருதா விட போறேன் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு எதுவும் எந்த ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க தான் முகத்துக்கு அலங்காரம் பண்ணாலுமே நல்லா ஜிம்க்கி இதெல்லாம் பெருசு பெருசா போட்டாலுமே தலையில எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி டல்லா தான் நம்ம தெரியும் ஸோ முத நாளே எண்ணெய் வச்சு மறுநாள் தலை குளிச்சுருங்க இல்லைனா முத நாளே தலைக்கு குளிச்சுருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க நான் நாகாஸ் மீடியாவில் ஒரு ஹேர் பேக் போட்டேன் அதுக்கப்புறம் நான் தலை குளித்தது முடி நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த கம்மலுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன் சென்டரில் கூடை எடுத்துட்டு சும்மா இவ்ளதா இப்படி எடுத்துட்டு இங்கே ஒரு ஹேர்பின் போட்டுடலாம் அதே மாதிரி இந்த சைடு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்கள் முடிய இப்படி முன்னாடி விட்டாலும் சரி இல்லை பின்னாடி போட்டுக்கிட்டாலும் சரி ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்கும் நீங்கள் வந்து சாரீ கட்டுறீங்க அப்படின்னா லைட்டாக மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காஸ்ட்யூம் போடுறீங்களோ அதுக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அழகு வந்து அதிகமாகும் இவ்வளோதான் உங்களுக்கு மேக்கப்பே பிடிக்கலை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கன்னா வெளியில் கிளம்புங்க கண்டிப்பா பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் அவனும் பாயாச்சும் இப்படி வர்றா பாய் அப்படின்னு அங்க சொல்லு பாய்